எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மக்களை, இந்த வாரம் மிக 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 விசேஷமான வாரம். சற்று நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஏன் ஜூன் மாதத்தினுடைய இந்த நிகழ்ச்சி, அதாவது 24ஆம் தேதியினுடைய இந்த நிகழ்ச்சி ஏன் மிக மிக விசேஷமான ஒன்று? இதற்கு முன்பாய் முதலாவது இந்த அற்புதமான சாட்சி நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நாள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஜாய் டிவி வழியாய், ஃபேஸ்புக்லேயே, யூடியூப் வழியாயா நீங்கள் இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு சாட்சிகளை நாங்கள் தொடர்ந்து முன்வைக்கிறோம். விசேஷமாய் கடந்த சில வாரங்களாய் நீங்கள் கேட்ட சாட்சி, தேவனுடைய வார்த்தையை சோதித்த மக்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டதனுடைய சாட்சி. அவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை சட்டை பண்ணுகிறவன் என வீணம் அடைகிறான். எனவே கர்த்தர் யார் அவரை கனம் பண்ணுகிறாரோ அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். இன்னொரு விதத்தில் அவர்களுடைய வெட்கத்தை நீக்கி, அவங்களுடைய அவமானத்தை நீக்கி, அவங்களுடைய தோல்விகரமான சூழ்நிலையை நீக்கி கர்த்தர் அவர்களை மரியாதைக்குரிய ஸ்தானத்தை கொண்டு செல்கிறார். இதான் மிக சரியாய் மரியாதைக்குரிய இந்த நபருக்கு நடந்தது. அவமானப்படுத்தப்பட்ட, வெட்கத்துக்குரிய, தோல்விகரமான ஒரு வாழ்க்கை நிலையிலிருந்து மீட்கப்பட்டு கனத்திற்குரிய, சுயமரியாதைக்குரிய வெற்றியின் பாதையில கர்த்தர் இவரை கொண்டு வந்தார். காரணம், தேவனுடைய வார்த்தையை அவர் தன் வாழ்க்கையிலே செயல்படுத்தியதினார், நடைமுறைப்படுத்தியதினால் இந்த அற்புதம் நடந்தது. நீங்கள் யார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உங்களை பார்க்கிறீர்களோ, இதே வார்த்தை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே கொடுக்கப்படுகிறது. இந்த சாட்சியின் வழியாய் கேளுங்கள், நீங்கள் தேவன் வார்த்தைக்கு கீழ்படியும் போது, தேவன் வார்த்தையை செயல்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் கண்டிப்பாய் சாத்தியம். சாட்சி கேட்கலாம் தொடர்ந்து நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய். என் பேர் பவுல், எனக்கு ஏஜ் 46. என்னோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். என்னை சுற்றி இருந்த எல்லாருமே பணத்துக்காக வசதியாக இருந்தாங்க, ஆனால் நான் வந்து வேலை செஞ்சு கொண்டே இருந்தேன். எப்பவுமே அவங்க மேனேஜர் கீழே தான் நான் வேலை செஞ்சேன். என்னோட சம்பளம் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. எல்லாருமே கார் வச்சுருக்காங்க, பைக் வச்சுருக்காங்க, என்னால் பைக்கே கிடையாது. என்னடா யோசனை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது, மன அழுத்தம் இருந்தது, மன கஷ்டம் இருந்தது. என்ன பண்ணுறது என்னால் முடியல. அப்போ நான் உட்காந்து யோசனை பண்ணா, எத்தனை ஆலயங்களுக்கு போனேன், எங்கெல்லாம் வந்தால் என்னால் முடியல. இதோடு விட்டுருந்தேன், நான் அமைதியாக உட்காந்தேன். எனக்கு ஏறக்குறைய ஒரு 92 நான் வேலை செஞ்சுன்னு இருக்கேன். ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். இதை நான் வந்து பணம் சம்பாதிப்பேன், அப்புறமா பணம் ஒரு 20ஆம் தேதியானே எனக்கு பாக்கெட்டில் பணம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் என் நண்பன் மூலிமா கண்டடைந்தேன். நான் ஆலயத்துக்கு வந்தேன். எனக்கு கொஞ்சம் உள்ளே வரும்போது வித்தியாசம் இருந்தது. அதுக்கு மறு இன்னொரு வெள்ளிக்கு வரும்போது எனக்கு இன்னும் வித்தியாசம் தெரிஞ்சது. அப்போ இவங்கக்கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குது, நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கற்றுக்குனேன். என் வாழ்க்கையில் என் பொருளாதாரம் அழிக்கப்பட்டதாக இருந்தது. இப்போ நான் நல்லா இருக்கிறேன். என் பொருளாதாரம் எப்படி போகணும்னு எனக்கு கற்று தந்தாங்க. அதே போல் என் வாழ்க்கை இப்போ இருந்தது. அப்படியே என் வாழ்க்கை மாறணும்னு இப்போ இங்கே இந்த கற்றுக்குன ஒரே விஷயம், உண்மைத்தன்மை இங்கே இருக்குது. நான் கற்றுக்கினேன். எத்தனை ஆலைகளுக்கு போகிறேன், உண்மைத்தன்மை இங்கே இருக்குது. அப்போ இவன் கொடுக்குறது எல்லாமே உண்மைத்தன்மான விஷயம். தேவனுக்கு நீ இப்படி இருங்க, இப்படி வித்தியாசமாக செய்யுங்க, இப்படி உண்மைத்தன்மை இருங்க, உங்களோட வாழ்க்கையில் வித்தியாசம் ஏற்படுனாங்க. அவங்க உண்மைத்தன்மை என்ன கற்றுக் கொடுத்தாங்க, தேவனுக்கு நீ எப்படி இருக்க வேண்டும், தேவன இடத்துல தசம்பாக பற்றி அவங்க சொன்னாங்க. அப்போ தேவனுக்கு நான் தசம்பாக கொடுக்கும்போது நான் வித்தியாசம் உணர்ந்தேன். ஃபஸ்ட்டு அவங்க தியாகத்தை கொடுத்தாங்க. என்னென்ன தசம்பாக்கம் வந்து 3 மாதம் உங்களுக்கு சவால் வச்சாங்க. எனக்கு உங்களுக்கு சவால் தேவன் கொடுத்த அந்த சவால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு. அப்போ 3 மாதம் நான் என்ன பண்ணேன், என்னோட சம்பளத்திலேருந்து 10% சரியாக முதல் 10% எனக்கு சொன்னாங்க. முதல் 10% அது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அப்போது வேதத்தின்படி நான் மலிக்க விஷயத்த சொன்னாங்க. மலிக்க படிக்கும்போது அந்த புரிஞ்சுக்கொண்டேன். அப்போ இவங்க சொன்னது உண்மைதான், அந்த வேதத்தில் இருக்க ஒரு ஒரு விஷயம் உண்மைன்னு சொல்லிட்டு, அதே போல் என் வாழ்க்கை படி நான் 10% சரியாக நான் செஞ்சேன். அந்த 10% 3 மாதத்தில் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. நான் தேவனுக்கு கரெக்டாக அந்த தசம்பாங்க கொடுக்கும்போது எனக்குள்ளே முதலாவது நான் ஒரு சந்தோஷம் உணர்னேன். என்னடா அது அப்படின்னா, எனக்குள்ளே ஏதோ ஒரு பணம் இருக்கிற மாதிரியே, எனக்குள்ளே ஒரு தெம்பு இருக்கிற மாதிரியே இன்னும் உணர்னேன். அப்போது எனக்குள்ளே வந்து ஒரு பலம் இருக்குது, அந்த பலத்தை நான் வந்து செயல்படுத்தணும். அப்போ வந்து ஆக்ஷன், அதாவது முடிவு எடுக்கிறது தைரியம் வந்தது. ஒரு பொருள் எடுக்கணும்னா தயங்குவேன், ஆனால் தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கும்போது தேவன் வந்து என் கூட இருந்த மாதிரி உணர்னேன். அந்த வேலை நான் செஞ்சேன் கரெக்டாக. அப்போ வந்து பைக்கு வாங்கிறதுக்கு தயங்கினேன். பைக்கு வாங்கிறதுக்கு எப்படி தயங்கினா, 60,000 ரூபாய்க்கு என்னால் பைக் வாங்க முடியாது, என்னோட சம்பளம் குறைவாக இருந்தது அப்படின்னு. அப்போது தேவனும் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு, சில விஷயங்களை நீங்கள் இப்படி பண்ணனா இப்படி இருக்கும். ஆனால் எத்தனை வாட்டி நான் பைக்கு வாங்கணும்னு ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. ஆனால் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது யோசனை
கொடுத்தாரு எனக்கு. இந்த மாதிரி நீ யோசனை பண்ணும்போது எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதே போல அந்த ஆலோசனை பண்ணி நான் நடந்தேன். என்னோட பகர பேங்க்ல சேவிங் பண்ண சொன்னது மைண்ட் யோசனை வந்தது எனக்கு. பேங்க்ல சேவ் பண்ண நேரடியா பைக்கை வாங்கிறது நண்பன் மூலமா போனேன். முழு காசு கொடுத்துட்டு நான் பைக்கை பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து என் வாழ்க்கையில் இப்படி மாறும்போது நான் பைக்கில் ஒன்று பைக் மட்டும் நான் வாங்கக்கூடாது, நான் கார் வாங்கணும், ஒரு கம்பெனிக்கு ஒரு மேனேஜராக நான் இருக்கணும்னு நான் பண்ணேன். தேவன் மேலே நான் விசுவாசம் வைத்தேன். அந்த விசுவாசம் பகர எனக்கு வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்பு நவுத்த வேண்டிய யோசனை வந்தது. திங்கக்கிழமை மீட்டிங்கில் நான் கலந்துக்கும் போது அவங்க வியாபாரத்தினியான ஆலோசனை எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஆலோசனை படி நான் செஞ்சேன். செய்யும்போது எனக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா, நான் எப்போ அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆக வேண்டும் நினச்சேனோ அதே மாதிரி நான் மேனேஜர் ஆகிட்டேன். அந்த கம்பெனி கார் கொடுத்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, என் வாழ்க்கையில் உங்க செய்ய வேண்டியது என்னென்னா, தேவனை முதலாக நம்ம நம்பணும். அதே மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன சொல்றார்களோ நம்ம அதை சரியா நம்ம செய்யணும். நம்ம ஊழியக்காரர் சொல்ற பேச்சு கேட்காம நம்ம சில விஷயங்கள் மாத்தி செய்யும்போது நம்மள வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த தவறை நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு கஷ்டம் வந்தது. அப்போ இந்த ஆலயத்தில் இருக்கிற பகாரம் சொன்னபடி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு எல்லாம் உண்மையான நடக்கும் என்று நான் நம்பினேன். அதே போல பாஸ்டர்ங்க சொன்னாங்க, அதே போல நான் செஞ்சேன். என் பொருளாதார வாழ்க்கைக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, அதே மாதிரி நான் செஞ்சேன். என் வாழ்க்கை வித்தியாசம் ஏற்பட்டது. இதை தான் தேவனை முதலாவது நம்ம நம்பணும். பிறகு அவங்க ஆலோசனை படி, ஏன்னா தேவன் இவங்களுக்குள்ள இருக்கான்னு நான் நம்பினேன். எத்தனை ஆலயத்தில் போயிருக்கேன், ஆனால் இந்த ஆலயத்தில் தேவன் இவங்களுக்குள்ள இருக்காங்க நான் வித்தியாசம் உணர்ந்தேன். அதே போல் என் வாழ்க்கையில் வித்தியாசம் வந்தது. என் பொருளாதார வளர்ச்சி அடைந்துதான். என்னடா படிக்க தெரியாத ஒருத்தன் வந்து இப்போ வந்து ஒரு காரில் போகிறான்னா ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து தேவன் தான். ஏன்னா 30 வருஷமாக நான் வந்து வேலை இருந்திருக்கேன், வளர்ந்துருக்கேன். ஆனால் இதுவரையில் எனக்கு வாழ்க்கையில் இது நடக்கலை. ஆனால் இந்த எப்போ தேவன் பற்றி உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்கும் போதோ அப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் வித்தியாசங்கள் ஏற்படும், நம்மளுக்கு வெற்றி அடையும். நமக்கு பின்னாடி தேவன் இருக்கார்ல, நம்மளுக்கு முன்னாடியே தேவன் இருக்க நான் உணர்னேன். இப்போது என் கூட தேவன் இருக்கார். ஆனால் எனக்குள்ளே தேவனை வரத்துக்கு நான் முயற்சி எடுத்திருக்கேன். எனக்குள்ளே வந்துட்டேன்னா எனக்கு எல்லாமே உலகம் வந்து சின்னது. இதுதான் என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷம். உலகம் வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே உலகம் ரொம்ப பெருசாக இருந்தது. எப்போ ஆலயத்தை தேவனை பற்றி நான் புரிஞ்சுக்கணும் அப்போ ஆலயம் எனக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஆலயம் பெருசாகிடுச்சு, உலகம் வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் தேவன் என் கூட இருந்துனே இருக்காரு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஆஃபீஸில் பிரச்சனை வரும், எனக்கு விரோதமாக நடக்கும், ஆனால் இதுவரையில் யாருமே என்னை அசைச்சது இல்லை. ஏன்னா என் கூட தேவன் இருக்காரு. காலையில் ஏந்துதான் நான் ஆலய ஏந்துதான் உடனே நான் ஜபம் பண்ணுவேன். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து படிச்சுட்டு அதை முட்டி போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்பி போவேன். அதே மாதிரி பாஸ்டர் சொன்னாங்க, அவங்க சொன்னதை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே நான் இதில் யூனிவர்சல் யூடியூப் எல்லாமே நான் பார்ப்பேன். ஒரு பிஷப் கொடுக்குற மெசேஜை நான் பார்த்துருக்கேன். அவர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அதை நான் கேட்பேன். அவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, நான் நம்மளால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போ நம்ம இதையும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அந்த வசனங்களை கேட்க எனக்குள்ள ஒரு ஆவி வந்திருக்கு. உண்மையான தேவன் இங்கே இருக்காரு நான் நம்புகிறேன். எப்படி என் வாழ்க்கை மாறுனதோ உங்களோட வாழ்க்கையும் மாறும். எப்போ தேவனை நீங்கள் நம்புறீங்களோ அப்போ தான், எப்போ இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் போதகளை சொல்ல பேச்சு நீங்கள் கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கோ, என் வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடைஞ்சோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும். இது நான் நம்பினேன், நீங்களும் நம்புங்க. தேவன் உங்களோடு இருப்பார். இந்த நேரம் நண்பர்களே, ஒரு அற்புதமான வீடியோ நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாய் திங்கள் முதல் திங்கள் வரை, இல்லை மிக சரியா ஞாயிறு முதல் ஞாயிறு வரை 7 நாள் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுவது என்ன என்பதை நீங்கள் பார்க்க முடியாத ஒரு அட்டவணையை நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன். யார் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை முதல் தடவையா இன்றைக்கு பார்க்க நேரிட்டிருந்தால், உங்களுக்கு ஆலயத்தில் ஒவ்வொரு நாள் நடைபெறுகிற கூட்டங்கள் இதற்காக என்பதை பற்றிய ஒரு தெளிவு பெற்றுக் கொள்ளும்படியாய் அட்டவணை கவனிகள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக, ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜபம் உண்டு. திங்கக்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிப்படுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜபம். இதுதான் ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக தான் மக்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்தந்த கூட்டங்களுக்கு வந்து வார்த்தையை கேட்டு செயல்படுத்தின மக்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள். இந்த நேரம் நான் சொன்னதை போல இந்த வாரம் ஏன் மிக விசேஷமான வாரம் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி
இந்த வீடியோ ஒரு ஆரம்பத்தினுடைய அடித்தவர், அதாவது இந்த நிகழ்ச்சியை குறித்த தெளிவு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி யார் எப்படிப்பட்டவர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியும். சுருக்கமாய் நான் ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் எல்லோருக்குமே நான் அதை முன்வைக்கிறேன். ஆனால் எப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த நிகழ்ச்சியிலே தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியும் என்பதை குறித்த ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்க நேரம் நீங்கும் கவனத்தை திசை திருப்பாதீங்க, எந்த வேலைக்கும் செல்ல வேணாம். ஏன்னா இதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். இதனை தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியின் ஆவில முன்னோக்கி செல்ல போகிறோம். கர்த்தாமே உங்களை இன்றைக்கு உயிருள்ள சாட்சியாக மாற்றுங்கள். தேவன் வெறுமையாய் இருப்பதை சிருஷ்டிப்பதில் மிகவும் சிறப்பானவர். தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் வல்லமையானவர். எப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததோ தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதே போல் ஜெயித்தவர்களும் இருந்தார்கள். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தேடினார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வெறுமையை எப்படி நிரப்புவது என்று ஆபிரகாமனுடைய வெறுமை தன் வாழ்க்கை இருந்த அவமானம் மாறியது, வாக்களிக்கப்பட்டதை பெற்றார். அன்னாளுடைய வெறுமை மாற்றப்பட்டு ஆனந்தத்தின் கண்ணீரை பெற்றார். ராகாபனுடைய வெறுமை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது, பரிபூர்ணமடைந்த வாழ்க்கையாய் மாறியது. யோபினுடைய வெறுமை எல்லாவற்றையும் இழந்தார், கடைசியில் தேவனை அறிந்து கொண்டார், மீண்டும் யாவையும் பெற்று கொண்டார். கிதியோனின் வெறுமை அவருக்கு அவமானமாய் இருந்தது, கடைசியில் வெற்றியை கண்டார். கல்யாண வீட்டின் அங்கிருந்த பானைகள் வெறுமையாய் ஆனது, இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்னார், அது புது திராட்சரசமாய் மாறியது. உதிரப்போக்கில் இருந்த அந்த ஸ்ரீ வெறுமையாய் இருந்தார், ஆரோக்கியம் இல்லாமல் பரத்தை இழந்து யாவும் மாறியது, அவர் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைந்தது. நீங்கள் பார்க்கும் இந்த வனாந்திரம் வெறுமையாய் இருக்கிறது, அதே இடத்தின் தேவர் தன் வல்லமை வெளிப்படுத்தினார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நிரப்பப்பட்டது. தேவன் வரும் பிரசன்னம் வெறுமையை நீக்கும். வெறுமையாய் இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்த தேவன் வந்தார். அதனாலேதான் அவர் மிகவும் சிறப்பானவர். நிறைவேற்றின வாக்குத்தத்தம் பரிபூர்ணம், முழுமையான மாற்றம் அடைவது. எனவே யார் நீங்கள் வெறுமையோடு உங்களுடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் இருக்கிறீர்களோ, எனவே உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள் நீங்கள் நிரப்பப்படுவதற்காக. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சிறப்பான விதத்தில் செய்வதென்று. எனவே வெறுமையின் அவமானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள வாருங்கள். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்கள். இதுதான் இன்றைக்கு தொடங்குகிற, அதாவது திரை வழியாய் பார்க்கிற உங்களுக்கு இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி. நீங்கள் பார்ப்பதை போல சாலமோன் மண்டபத்திலே யாருடைய விசுவாசின் அடிப்படையிலே, ஆபிரகாமினுடைய விசுவாசம், கண்டிப்பா விசுவாசம் என்று பேசும்போது இவர் தான் முதலாவது முன்பாவம், அதாவது நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் முதலாவது. ஆபிரகாம் பற்றி நான் பேசும்போது சரீரபூர்வமாய் மனுஷ ரீதியாக சொல்கிறேன், விசுவாசத்துக்கு துவக்கம் அவர் தான். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. ஒரு மனுஷ ரீதியாய் நாம் பேசும்போது கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய அடித்தளம் என்று சொல்லலாம். எனவே ஆபிரகாம் எப்படி இந்த பிரயாணத்திலே, அவர் வாழ்க்கை பிரயாணத்திலே வெறுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்? ஆபிரகாம் வாழ்க்கையிலும் ஒரு வெறுமை இருந்தது. கர்த்தர் அந்த வெறுமையை நிரப்பினார், இந்த வெறுமை நீக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையிலும் கூட பலவிதமான வெறுமையை நீங்க சுமந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க பல பெண்ணத்துல அதை வெளிப்படுத்தி இருப்பீங்க வார்த்தையிலே, ஆனால் அவங்களால உங்களுக்கான தீர்வை கொண்டு வர முடியவில்லை. சில நேரம் சில பேர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கலாம், ஆறுதல் சொல்லியிருக்கலாம், ஆனால் வெறுமை வெறும் வார்த்தையிலே நிரப்பப்பட முடியாது. மக்கள் வெறுமை நிரப்பப்பட வேண்டுமானால் மனுஷ சக்தியை பார்க்கிலும் மேலான ஒன்று தேவை, நிச்சயமாய். உதாரணமா யார் மன அழுத்தத்துல தள்ளப்பட்டிருக்காங்களோ, டிப்ரெஷன், அதுக்கு மாத்திரையோ சிகிச்சையோ அல்ல, மேலான ஒரு சக்தி தேவை. இந்த நபருடைய வாழ்க்கையை சாட்சியை பாருங்கள். இது மனுஷ ரீதியாய் சாத்தியம் அல்ல மக்கள், மனுஷ ரீதியாய் வாய்ப்பே கிடையாது இவருக்கு நடந்தது.
இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் பேசலாம். உங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். எங்களோட தொடர்ந்து இணைந்து இவருடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே இவர் எடுத்த தீர்மானம். அந்த தீர்மானத்தில் இவர் விளைவுகளை சந்தித்தார். எனக்கு சரியாக 10 வயசில் என்னுடைய அப்பா என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணார். அவர் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜுக்கு மேலே கொண்டு போய் இந்த மாதிரியான வார்த்தைகளை கிட்ட சொன்னார். நீ பிறந்ததே பிரயோஜனம் இல்லை, நான் தான் உன்னை உலகத்துக்கு கொண்டு வந்தேன், நானே இந்த இடத்த விட்டு உன்னை எடுத்துட்றேன். அப்புறம் நான் சொன்னேன், அப்பா என்னை கீழே கூட தூக்கி போடுங்க, நான் கீழே விழுந்து இறந்துட்டேன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ஆனால் நான் ஒரு வேலை இறக்கலைன்னா ஒரு பெரிய மோசமானவனாக நான் மாறிடுவேன். இந்த வார்த்தைலாம் எனக்குள்ளே ஒரு நரகமாக இருந்தது. அந்த வெறுப்பு எனக்குள்ளே இருந்தது, அந்த எரிச்சல், இது எல்லாமே எனக்குள்ளே இருந்தது. எனக்கு தெரியும் ஒரு நாள் இது எல்லாத்தையும் நான் வெளியே விட்டுருவேன். அந்த நாள் வந்துச்சு. எனக்கு சரியாக 11 வயசாக இருந்தது. நான் முதல் ஒரு ஆளை கொலை செஞ்சேன். அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். நான் சீர்திருத்தும் பள்ளியில் தள்ளப்பட்டேன். அந்த இடத்துல நான் ஒரு படிப்பாறை மாதிரி இருக்கும், கற்றுக் கொடுப்பாங்க, அது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி, சீர்திருத்தும் பள்ளி. அங்கே தான் நான் நிறைய தவறான விஷயத்தையெல்லாம் கற்றுக்கிட்டேன். நான் அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது நான் செஞ்ச முதல் விஷயம் அங்கே கற்றுக்கின எல்லா விஷயத்தையும் நான் வெளியே செஞ்சேன். ஃபாலசனுடைய இந்த முறை வெறுப்பு கோபம் இருந்த இந்த நபர் இப்போ ஒரு கூலிக்காக கொலை செய்கிற ஒரு ஆளாக மாறிட்டார். போயிட்டு பிற்பாடு அங்கே தான், அந்த இடத்துல தான் நான் நிறைய தவறான விஷயம்லாம் பண்ண ஆரம்பித்தேன். எக்கச்சக்கமான விஷயம், நான் கற்பனை பண்ணி பார்க்காத விஷயத்தெல்லாம், நான் அவமானப்படுற விஷயத்தெல்லாத்தையும் செஞ்சேன். அங்கே என்னுடைய அம்மா அங்கே நான் நல்ல பையனு நினச்சிருந்தாங்க, ஆனால் உண்மை தெரிய வந்தது நான் நல்ல பையன் இல்லை, நான் ஒரு மிருகம்தான் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா எனக்குள்ளிருந்த ஒரு ஆசை கொலை செய்கிறது எல்லாரையும் கூலிக்காக. நான் ஒரு முறை ஒருத்தனுடைய உயிர் எடுத்து எங்கள் அம்மா கண்ணுக்கு முன்னாடியே அதை நடந்த பிற்பாடு எங்கள் அம்மா கவலை அடைஞ்சாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க, ஏன் என்னுடைய பையன் ஒரு கொலைக்காரனாக மாறியிருக்கானே அப்படின்னு. நான் ஒரு மனுஷனாகவே என்னை பார்க்கல, நான் ஒரு மிருகமாக தான் என்னை பார்த்தேன். ஏன்னா எனக்குள்ள எதுவுமே இல்லை, எனக்குள்ள என் மேலே அன்பே இல்லை, ஆண்டவர் மேலே எனக்கு அன்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஆண்டவர், எனக்கு யார் மேலேயும் அன்பும் இல்லை, நான் பாசமும் வைக்கலை. எனக்குள்ளே ஒரு யோசனை, ஒரு எனப்பு இருந்தது, நான் இப்படி தான், நான் தான் பெரியவன், என்னை யாராலையும் பிடிக்க முடியாது, என்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஒரு நாள் என்னுடைய வேலைக்காக நான் சில பொருட்கள்லாம் கொண்டு வந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் அதை நாங்கள் திருடி கொண்டு வந்தோம், துப்பாக்கிகள், அப்புறம் வந்து எல்லாத்தையும் என்னுடைய காரில் நான் வச்சுருந்தேன். அப்போ அந்த நேரம் போலீஸுங்க என்னை துரத்த ஆரம்பித்தாங்க அவங்களுடைய காரில். அப்போ என்னுடைய வேகம் சரியாக 120-140 இந்த அளவுக்கு நான் வேகமாக ஓட்டிட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணேன். அந்த நேரத்தில் தான் சரியாக பின்னாடி இருந்த ஒரு போலீஸ்காரர் என்னுடைய தலையிலேயே சுட்டார். ஒரு குண்டு என்னுடைய தலை மேலே படப்பட்டுச்சு. அது பட்ட உடனே என்னுடைய காரோடு சேர்ந்து நான் சாஞ்சிட்டேன். நிலைமை ரொம்ப மோசமாக தள்ளப்பட்டது. சரியாக என்னுடைய தலையினுடைய எலும்பு உடஞ்சி உள்ளே குத்திக்கிடுச்சு சதையோடு சேர்த்து. என்னுடைய 5 முறை சிகிச்சை பண்ணாங்க என்னுடைய தலைக்கு அந்த குண்டை எடுக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, உள்ளே சில கண்ணாடி துளி எல்லாமே குத்திருந்தது. 2% மட்டும்தான் நான் பிழைச்சிருக்க கூடும். நான் கண்ணு முழித்து பார்க்கும்போது வெறும் 2 மாதம் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது அது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு. அந்த நிலமையில் என்னை பார்த்துக்க யாருமே என் கூட இல்லை. நான் வெறும் கீழே ஒதுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன். என்னை பார்த்துக்க யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாக அந்த இடத்துல இருந்தேன், யாருமே என்னை பார்த்துக்கல. ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்ச பிற்பாடு என்னுடைய வலது கையில் வலது கால்லாம் அசைவு போயிடுச்சு. நானும் கண் முழித்து பார்க்கும்போது என்னை செயினில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா என்னை சிறைச்சாலையில் வீழ்ச்சின்னு சிகிச்சை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே யாருமே எனக்கு உதவி செய்யலே இல்லை, பக்கத்தில் பார்த்துக்கோ யாருமே கூட இல்லை. என்னுடைய துணியை, என்ன குளிப்பாட்டை, என்னுடைய சில மோஷன் பண்ணாத உதவி செய்ய யாருமே
என் கூட இல்லை. அந்த கடினம் எனக்குள்ளே இருந்தது. சாப்பாடு யாரும் ஊட்ட எனக்கு யாருமே இல்லை. சாப்பாடு ஊட்டுறது கூட யாருமே இல்லை. நான் நினச்சா யாருமே கூட இல்லை. என்னையே விட்டாங்க. இந்த மாதிரி இதே மாதிரி கொஞ்சம் வருஷமாக போச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய கேஸ் கோர்ட்டில் வர ஆரம்பிச்சது. அந்த கோர்ட்டில் நடந்த கேஸை மூலமாக நான் தண்டனை பெறப்பட்டேன். 35 வருஷம் என்னை ஜெயிலில் தள்ளினாங்க. 35 வருஷம் பெறப்பட்ட இந்த தண்டனை இவர் சரீரத்தை மட்டுமல்ல, இவர் ஆத்மாவையும் வெறுமை மூலமாய் நிரப்பப்பட்டது. எனக்குள்ள ஒரு வெறுமை முழுசாக நிரம்பியிருந்தது. அந்த வெறுமை, அந்த வெறுமையை விட்டு நான் சில நேரத்தில் என்ன நாளை கொள்ளுக்கலாம் கூட நினச்சிருக்கேன். சரியா அந்த நிலைமையில் நான் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் வாழ்க்கையை நான் எடுத்துடுறேன், நான் செத்து போயிடுறேன். அப்போ தான் சரியா யூனிவர்சல் ஆலயத்திலேருந்து வரப்பட்ட அந்த குழு சிறைச்சாலைக்குள்ளே ஜெபம் பண்ண வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் வந்தேன்னா ஆண்டவரே சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே நீங்கள் உண்மையாகவே இருக்கீங்களானு தெரியாது, நீங்கள் உயிரோடு இருக்கீங்களானு தெரியாது. என்ன ரொம்ப மோசமானவன் பார்க்குறீங்க, நான் ரொம்ப மிருகமானவன். உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் என்னை மன்னிக்க மாட்டேன். ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை, என்கிட்ட இருக்கிற ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை நான் தரேன். அது எனக்குள்ளே நான் வச்சுட்டே இருந்தேன் எப்போவுமே. அது நான் கொடுக்குறேன். அதான் என் வார்த்தை. என் வார்த்தையை தரேன். நான் சக்தியாகவும் அந்த வார்த்தையை தரேன். இந்த வார்த்தை என்கூட செஞ்சிங்கன்னா, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினீங்கன்னா, அந்த ஜபம் செய்து முடித்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பலமாக்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். நான் என் வார்த்தையை, நான் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு யோசனை எனக்குள்ளே வர ஆரம்பிச்சது. அந்த இடத்துல நான் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், வேதாமத்தை. அந்த வார்த்தையை நான் சில இடத்துல படிப்பேன். படுத்துக்கும் போது நான் அந்த பைபிளை திறந்து பார்ப்பேன். இந்த பக்கம் சாயும் போது நான் அந்த பைபிளை எடுத்து பார்ப்பேன். வாலசன் பழைய வாழ்க்கையை விட்ட இந்த நபர் ஒரு மனமாறுதலை ஈர்ந்தார். அந்த மனமாற்றம் ஏற்பட்ட உடனே காலம் கடந்து செல்லும் போது இவரது எல்லாத்திலிருந்து மன்னிக்கப்பட்டார். நான் வந்த முதல் இடம் ஆலயம். நான் அந்த இடத்துலேருந்து வந்த முதல் இடம் சிறைச்சாலையிலேருந்து தேவனுடைய ஆலயம். நான் நல்ல நபர், நான் வீல் சேரில் தான் வந்தேன் சர்ச்சைக்கு. அதுக்கப்புறமா நான் பரிசுத்தாவியை சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குள்ள சமாதானம் இருந்துச்சு. ஆனால் பரிசுத்தாவி யாருன்னு எனக்கு தெரியணும், அவர் யாருன்னு எனக்கு தெரியணும். அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் பரிசுத்தாவி யார். அவர் தெரிஞ்ச பிற்பாடு நான் முடிவெடுத்தேன், இதுதான் எனக்கு வேணும், நான் போகிறேன், முன்னோக்கி போகிறேன். இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன், இரவு நேரத்தில் எழுத்து ஜெபம் பண்ணுவேன். நான் சிலத்தில் வெளியே வீட்டை விட்டு வெளியே போவேன். மழை நேரத்தில் மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஜெபம் பண்ணிகிட்டே போவேன். நான் ஜெபத்தில் இப்படி சொல்லுவான், ஆண்டவரே நான் வெறுமையாக இருக்கேன், எனக்குள்ளே நான் உங்களை பார்க்கணும், எனக்குள்ளே உங்கள் ஆபி தேவை. அதுக்கப்புறமா தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் என்னை தூக்கி நான் அதில் வச்சேன். முழுமையாக நான் சொன்ன ஆண்டவர், நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் உங்கள் வீட்டில் இருக்கேன், உன்னுடைய ஆலயத்தில் இருக்கேன், உன்னுடைய ஆவி இல்லாமல் நான் எப்படி உயிர் வாழ்றது? எல்லாத்தையும் கொடுக்குறேன், நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாத்தையும் கொடுங்க, உங்கள் ஆவி எனக்கு கொடுங்க. நான் எல்லாத்தையும் கொடுத்தேன். அந்த சிறப்பு நிகழ்ச்சி, நான் பீடத்தை மேலே ஏறினேன். அந்த பீடத்தை மேலே நான் ஏறிய வாழ்க்கை கொடுத்த பிற்பாடு என் தியாகத்து மூலமாக ஆண்டு ஆண்டவரே, நான் சொன்ன ஆண்டவரே, இது என் தியாகம், இது என் வாழ்க்கை, நான் கொடுத்துட்டேன், நான் நேர்மையாக வாழ்க்கை கொடுத்தேன், உண்மையாக ஆண்டவரே. நான் புரோஜனம் இல்லை எனக்கு தெரியும், ஆனால் நான் உங்களை வழிபட விரும்புகிறேன், நான் உன்னோடு இணைஞ்சு நான் உங்களுடைய வேலையை செய்ய விரும்புகிறேன். அந்த நேரம் எனக்குள்ளே ஒரு சமாதானம் இருந்தது. அது ஒரு சாதாரணமான உணர்ச்சி இல்லை, அது உணர்ச்சி இல்லை, நான் என் வாழ்க்கையிலே உணராத ஒரு விஷயம். அந்த நேரம் பரிசுத்தாவி எனக்குள்ளே வந்த உடனே, நான் ரொம்ப சின்னவராக இருந்த ஒரு ஆளாக இருந்தேன், ஆனால் அவர் எனக்குள்ளே வந்த பிற்பாடு என்னுடைய ஆத்மா நிரப்பப்பட்டது. அவர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கேன், என்னுடைய மகனே நான் உன்னோடு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், நன்றி என் தகப்பனே. வார்த்தை தரப்பட்டது, அவர் வார்த்தை கொடுக்கப்பட்டது. இவருக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு மறிக்க போக வேண்டிய நிலைமையில் இருக்கிற ஒரு நபர் இப்போ தேவனோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் மாத்திட்டார். ஆண்டவர் நான் வெறும் ஒரு வார்த்தை தான் கொடுத்த, ஆண்டவர் என்னுடைய பாதை உருவாக்கிட்டார். இப்போ நான் கல்யாணம் பண்ணி இருக்கப்பட்டிருக்கேன், தேவன் ஒரு நல்ல மனுஷன் கொடுத்துருக்க, தேவனுடைய மனுஷன். இப்போ நான் ஒரு தகப்பனாக இருக்கேன், என்னுடைய திருமண வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்குது. இன்னைக்கு என்னுடைய அம்மா என் மேலே சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய அப்பா, முன்னாடி நான் கொலை செய்யலாம்னு நினச்சேன், என்னுடைய அப்பா என் கூட நல்ல உறவில் இருக்கார். இப்போ நான் வெளியே போய்
நான் முன்னாடி வெளியே செல்லும் போது உயிரை எடுக்க வெளியே செல்வேன், ஆனால் இந்த நேரம் உயிரை காப்பாற்ற வெளியே செல்கிறேன். மருத்துவர்கள் என்கிட்ட சொன்னாங்க எனக்கு சரியாக உணர்வு இருக்காது, என் வாழ்க்கை நல்லா நடத்தி போக முடியாது. ஆனால் இதெல்லாத்தையும் நான் யோசித்து பார்க்கல. மருத்துவர் சொன்ன இந்த பகுதி இந்த கை கால் மட்டும்தான் இருக்கும் அசைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் தேவையில்லை, பாதி தலை கூட எனக்கு இருந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், என் முழுசை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் என் வார்த்தையை அவர்கிட்ட கொடுத்து காப்பாற்றிட்டுருக்கேன். அவர் இந்த நாள் வரைக்கும் அவர் வார்த்தையை நிறைவேற்றிட்டுருக்கார் என்னுடைய வாழ்க்கையில். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். என்ன சொல்வது இந்த சாட்சியை பற்றி நான் உங்களை கேட்டால் இங்கே பிரமிப்பில் இருக்கலாம். இந்த நேரம் தலையில மூளையில குண்டடிப்பட்ட ஒருத்தர் எப்படி இன்னைக்கு உயிரோட சராசரி மனுஷனாய் வாழ முடியும்? கண்டிப்பா ஏதாவது ஒரு பாதிப்பு, உண்மையில அந்த இடத்துல மரணம் நிகழ்ந்திருக்க வேண்டும். நீங்க ஒரு உயிரோட இருந்திருக்க முடியாது. சிறைச்சாலைக்குள்ள அவர் செய்த ஜபம் உங்களை யோசிங்கள். சிறைச்சாலைக்குள்ள அந்த அந்த சூழல் ஜபிக்கிற சூழல் கிடையாது. அங்க கர்த்தர் அவர் நேர்மையான ஜபத்தை கேட்டார். ஆபிரகாம் தேவனோட பேசும்போது நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே, அணி எனக்கு என்ன தருவீர் என்ற தன் வெறுமையை ஏக்கத்தை தேவன் காண்பித்தார். ஆபிரகாம் எதையும் மறைக்கவில்லை. அதே போல்தான் இந்த நபர் வெளிப்படையாய் பேசினார். அன்பர்களே, எது உங்களை வெறுமையாய் உணர செய்கிறதோ நீங்க சகித்துக் கொள்ள வேண்டாம். தேவனுக்கு உள்ளத்தை திறங்க, வெளிப்படுத்துங்க. என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுப்பார். அதுதான் உண்மையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாள் தொடங்கி இந்த வாரம் எங்களோடு இணை நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்க விரும்பினால் கீழே உள்ள தொலைபேசி நீங்கள் அழைக்கலாம். நீங்கள் திரையிலே பார்ப்பது போல இதான் விண்ணப்பம். இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புகிற ஒவ்வொருவர் உங்கள் கவலைகள் கண்டிப்பாக நிறுத்தப்பட முடியும். விசுவாசத்தின் ஜபத்தை இணையும்படி உங்களை வரவேற்கிறேன். இதனை தொடர்ந்து அற்புதமான ஒரு வீடியோ நிகழ்ச்சி நிறுதியிலே பாருங்கள். அந்த வல்லமைதான் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களுக்குள் வந்து வாசம் செய்ய விரும்புகிறார். நாம் நேரம் நம்மை ஆயத்தப்படுத்தலாம். தமிழர் தண்ணீரை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கிளாஸ் தண்ணீரை ஆயத்துப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். நேரிட்டு மீண்டும் இன்றும் மாறாத தேவன், இந்த சாட்சி போதும். இந்த வார்த்தை மிக சரியாய் மக்கள் வாழ்க்கை நிறைவேற்றப்பட முடியும் என்பதற்கு சிறைச்சாலை நடுவில் இருந்து உமை நோக்கி நேர்மையான குரலோடு கூப்பிட்ட இந்த வாலிபர் வாழ்க்கை மீட்டெடுத்த அதே தேவன்தான். எங்கள் விசுவாசத்தினுடைய தகப்பன் ஆபிரகாமுடைய விரக்தியையும் நீக்கினவர். இன்றைக்கு எத்தனையோ பேர் விரக்தியை வெறுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த பிரயாணத்திலே தயார்படுத்துவீரார். யார் தொடர்ந்து வார்த்தை மீது தன் விசுவாசத்தை வைக்கிறாரோ வெளிப்படுத்துகிறார், ஒரு வெறுமை நீக்கப்படட்டும். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இதை பருகுதலின் மூலமாக
இவருக்குள் ஒரு புதுப்பித்தல் ஏற்படட்டும், புது பலன் உண்டாக, இவருக்குள்ளும் ஒரு புது நம்பிக்கை துளிர்க்கட்டும். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பதனால் இன்றைக்கும் இந்த அற்புதத்தை செய்ய வல்லவராக இந்த நிகழ்ச்சியின் வழியாய் இந்த வாய்ப்பை மக்களுக்காய் நீர் கொண்டு செல்கிறீர். நாங்கள் விசுவாசம் அவர்கள் நாமத்தை மகிமை செய்வோம். இயேசுவின் நாமத்தால் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களே. நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பதாக செல்வார்கள்.